Alhamdulillah. Wassalatu wassalam. Ala Rasulillah wa ala ali wa sahbihi ajmain. Amma ba'd. A'udhu billahi min ash-shaytanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Kul ya ahli al-kitab. Ta'alu ila kalmatin sawa'in bainana wa bainakum. Alla na'budu illa Allah wa la nushrika bihi shay'an wa la yattakhidhu ba'duna ba'dan arbaban min dunillah fa intawallaw. Faqulu shadu bi anna muslimun. Rabbi shrahli sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. எனது மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, எனது சகோதர சகோதரிகளே, முதலில் நான் உங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இறைவனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இன்றைய மாலை பொழுதில் நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனை பற்றி இந்து மற்றும் இஸ்லாமிய புனித வேத நூல்களின் கருத்தாவது. முதலில் புனித நூலான திருகுரானிலிருந்து சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். சொல்வீராக, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு நிகராக வேறு எவரையும் இணை வைக்க மாட்டோம், நம்மில் எவரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இறைவனாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அவர்கள் புறக்கணித்தால் சொல்லுங்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள். நாங்கள் இறைவனை மட்டும் வணங்கும் முஸ்லிம்கள் என்பதற்கு புனித திருக்குரானின் இந்த வசனங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டது என்றாலும் இது பலதரப்பட்ட சமுதாய மக்களுக்கும் சொல்லப்பட்டதுதான். திருக்குரான் சொல்கிறது, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு நிகராக வேறு எவரையும் இணை வைக்க மாட்டோம். ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அந்த மதத்தை புரிந்து கொள்வதோ அல்லது அந்த மதத்தின் இறை கொள்கைகளை அறிந்து கொள்ள முற்படுவதோ முறையாகாது. ஏனென்றால் பல சமயங்களில் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் கூட தன் மதத்தை முழுமையாக அறிந்திருப்பதில்லை. தன் மதத்தில் இறைவனை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பது கூட நிறைய அந்த மதத்தில் இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை. மேலும் அவர்களுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஒரு மதத்தின் பகுதியாக இருக்க முடியாது. ஒரு மதத்தை முழுமையாக அறிந்து கொள்ள அந்த மதத்தின் இறை கொள்கைகளை அறிந்து கொள்ள அம்மதத்தின் புனித நூல்களான வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை ஆராய்வதுதான் மிக சரியான முறையாக இருக்கும். இந்து மற்றும் இஸ்லாமிய புனித வேதங்கள் இறைவனை பற்றி என்ன சொல்கின்றன என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்து மதம் மற்றும் இஸ்லாம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை முதலில் பார்ப்போம். இந்து என்கிற வார்த்தை பூகோள ரீதியாக மக்கள் வாழும் இடத்தை குறிக்கிறது. சிந்து நதிக்கு அப்பால் வாழ்பவர்கள் அல்லது சிந்து நதிப்பாயின் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் என்று அர்த்தம். அதிகமான வரலாற்று வல்லுநர்களின் கருத்துப்படி இந்து என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர்கள் அரேபியர்கள். சில வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இமயமலையின் வடமேற்கு கடைவாய்களின் மூலம் இந்தியா வந்த பாரசீகர்களால் உபயோகிக்கப்பட்டது. மதங்கள் நெறிமுறைகளின் களஞ்சியம் என்ற ஆதாரபூர்வமான ஒரு நூலில் பகுதி 6 குறிப்பு எண் 699 அதில் சொல்லப்படுகிறது, இந்து என்ற வார்த்தை அரேபியர்களின் இந்திய வருகைக்கு முன் எந்த ஒரு இந்திய இலக்கிய நூல்களிலும் காணப்படவில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் பக்கங்கள் 74 மற்றும் 75 இந்து என்கிற வார்த்தை தாந்திரிக் மூலாதாரங்களில் 8ஆம் நூற்றாண்டில் காணப்பட்டது என்றும் அந்த காலத்தில் மக்களை இனம் காட்டுவதற்காக சொல்லப்பட்ட சொல்லே அன்றி மதத்தை சுட்டிக்காட்டுவதற்காக சொல்லப்பட்ட சொல்லே அல்ல. இந்து என்கிற சொல் மதத்தோடு சம்பந்தப்பட்டது பிற்காலத்தில் நிகழ்ந்ததே ஆகும் என்கிறார் ஜவஹர்லால் நேரு. இந்து மதம் என்ற வார்த்தை இந்து என்ற சொல்லினால் வந்தது. இந்து மதம் என்ற வார்த்தையை முதல் முதலில் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால்
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உபயோகிக்கப்பட்டது. இது இந்திய மக்களின் பலதரப்பட்ட தெய்வ நம்பிக்கையை குறிக்கும் சொல். புதிய என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவின் படி பகுதி 20 குறிப்பு எண் 581 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் முதலில் இந்து மதம் என்ற சொல் வழக்கு 1830 இந்தியாவில் மதம் மாறி கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள் நீங்களாக ஏனைய பல தெய்வ வழிபாடுள்ள மக்களை இனங்காட்ட பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால் பயன்படுத்தப்பட்டது. இதனால்தான் இன்று இந்து வேத வல்லுநர்கள் இந்து மதம் என்ற சொல் தவறு என்று சொல்கிறார்கள். அந்த வல்லுநர்களின் கருத்துப்படி சரியான பெயர் என்னவென்றால் சனாதன தர்மம், இறை வேதம் அல்லது வேத தர்மம் அல்லது வேதங்களின் மதம் என்று பொருள். சுவாமி விவேகானந்தரின் கூற்றுப்படி இந்து என்கிற வார்த்தை தவறானது, சரியான வார்த்தை வேதாந்தி, அதாவது வேதத்தை பின்பற்றும் வேதாந்தி என்பதே சரியானதாகும். இப்போது நாம் இஸ்லாம் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். சலாம் என்கிற மூல வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம். இது செல்ம் என்கிற அரபி வார்த்தை மூலத்திலிருந்து பெறப்பட்டது. இதற்கு அர்த்தம் ஒருவன் தன் ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்தல். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து சாந்தியும் சமாதானமும் பெறுதல். இஸ்லாம் என்ற வார்த்தை திருக்குரானிலும் சஹிஹான ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. திருக்குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3:19 அத்தியாயம் 3:85 சொல்லப்படுகிறது. எவன் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அடிபணிந்து மனதில் சாந்தியும் சமாதானமும் பெறுகிறானோ அவனுக்கு பெயர்தான் முஸ்லிம். முஸ்லிம் என்ற சொல் திருக்குரானிலும் சஹிஹான ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. திருக்குரானில் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3:64 சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41:33 முஸ்லிம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. மனிதர்களில் பலர் இஸ்லாம் என்பது ஒரு புதிய மதம் என்றும், அது தோன்றி 1400 தான் ஆகிறது என்றும், நபிகள் முஹம்மது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் என்ற தவறான எண்ணத்தை கொண்டுள்ளனர். ஆனால் உண்மையில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே தோன்றியதுதான் இஸ்லாம். நபிகள் முஹம்மது சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் அல்ல, அவர் கடைசி மற்றும் இறுதி இறை தூதுவர் ஆவார். இப்பொழுது நாம் இந்த இரண்டு பெரிய மதங்களின் வேதங்கள் என்னவென்பதை அறிந்து கொள்வோம்.